நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இது வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து கைத்தடிடா. ஏன்னா வந்து இந்த மாதிரி இப்போ காலகட்டத்துக்கேற்ற வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிறாங்க, அதுவும் சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து கடைசி படமாக வந்து நடிக்க வச்சுருக்காரு. அவர் இது வரைக்கும் பார்த்தது வேறு, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வேறு. நீங்கள் படம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக போய் படம் பாருங்கள். நல்ல படம், தரமான படம். இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்னா சமூக நீதி பேசுகிறாங்க பிரதர். இப்போ இந்த காலத்துலலாம் எந்த படம் ஓடுது? சமூக நீதி பேசுகிற படம் ஓடுதா, இல்லை வந்து சாதி வன்மம் படம் பேசுகிறது ஒரு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், சமூக நீதி தானே ஓடுது? மோகன்ஜி படம் ஓடுது. மோகன்ஜி படம் எங்கே ஓடுது? நான் ஓடிச்சா இல்லை எனக்கு தெரியல. அது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை இல்லை, பையன் வந்து இது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாங்க. கரெக்டாக கரெக்டாக, நியாயம் இல்லை. அதுக்கும் வர மோகன்ஜி வரேன் 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 வரேன். இது வந்து ஒரு காஸ்ட் பேஸ் மூவி கிடையாது. நம்பர் ஒன், ஆமாம், காஸ்ட் பேஸ் மூவிஸ்னால் எது தெரியுமா? ஒரு சாதியை தூக்கி பேசும்போது இன்னொரு சாதியை அமைக்கி பேசுறது காஸ்ட் பேஸ் மூவி. இல்லை ஒரு சாதியை அப்படியே அப்பட்டமாக வந்து அவங்க இல்லாமல் வேற ஒரு சாதியை தப்பாக பேசுறது தான் சாதி படம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோழர் வந்து மோகன்ஜி படத்தை சொன்னார். அவர் வந்து அந்த படம் என்னதா? பகாசுரன். பகாசுரன் பகாசுரனுக்கு முன்னாடி திரௌபதின்னு வந்துச்சு ருத்ரதாண்டவம். அதில் அவர் காஸ்ட் பெருமையாக அவர் பேசுறது தப்பு கிடையாதுப்பா. மற்ற காஸ்ட்டை இன்சல்ட் பண்ணி பேசுறது தான் தப்பு. அது வந்து அப்போ அதுதான் வன்மத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வன்முறையே அதனால தான் வரும். இந்த படம் வந்து ஒரு காஸ்ட்டை உயர்த்தியும் பேசல, ஒரு காஸ்ட்டை தாழ்த்தியும் பேசல, எந்த காஸ்ட்டையும் குறிப்பிட்டும் பேசல. இது வந்து என்னன்னா, நார்மலாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் முன்னேறி வரணும்னா எவ்வளோ கஷ்டம், அதை தான் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இது காஸ்ட் பேஸ் மூவியே கிடையாது. தேவர் மகன்லேருந்தோ எதிர்ப்பு வர்றதெல்லாம் பார்த்தேன். அதுக்கும் இதுக்கும் இந்த படத்துக்கும் அவங்களே சம்பந்தமே கிடையாது. போராடினானோ அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீனை போட்டு படத்தை ஓட பிரதர். தேவர் மகன் ஃபேன் நானே, இதெல்லாம் வந்து லெஜெண்ட். இதெல்லாம் படம் இப்போ போட்டாக்கணும் பார்ப்போம் நானே. இப்போ இவர் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து என்ன சொன்னீங்க, யார் பேர்? மோகன்ஜி. இந்த ருத்ர தாண்டவம் பகாசுரன் இல்லை, அவரோட நெக்ஸ்ட் பத்துக்கணும். இல்லை இல்லை, அவர் வந்து அவர் வந்து இல்லை இல்லை, அவர் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து பிற்போக்கில் போயிட்டாப்புல, புரிதுங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. அவர் அவர் வந்து அவர் வந்து சொல்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக எடுக்க மாட்டுறாரு, புரியுதுங்களா? அது கரெக்ட் தான். அவர் சொல்ற சில அவர் படத்தை விட்டுரு, அது அவர் படத்தை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த படம் செல்போன் கேமரால எடுத்துட்டு நல்ல படம்ன்றாப்ல. முந்தைய படத்தை இதை நாங்கள் பத்து நேரங்கள டிஃபரெண்ட் இல்லை இல்லை, இது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மூவிங்க. முந்தைய இதில் முந்தைய படத்தில் வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸ்லாம் அவ்வளோ வராது. இதில் பாலிடிக்ஸ் வந்து என்னென்ன அரசியல் பேசியிருக்காங்க. அம்மா வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸ் தான் முக்காவாசி. இன்டர்வலுக்கு அப்புறமே படம் பாலிடிக்ஸ் தான். இல்லை மாமன்னன்றது வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறாங்கன்னா எதுவும் கேட்பாங்க. ஒன்று ஹீரோட பேர், ஆமாம், இப்போ இவனோட பேர் வைப்பாங்க ஹீரோன்னா. இல்லைனா வந்து வேறு எதுனா அவருக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறான், லியோ படம் இப்போ வரப்போகுது, மிஞ்சி போனால் என்ன டைட்டிலுக்கு இருக்கும்? ஒரு அவர் பேர் லியோவாக இருக்கணும், இல்லைனா அவர் அந்த படத்தில் லியோ காஃபி தூள் அச்சு வித்துருக்கணும். அப்போ தான் லியோன்னு காஃபி தூள் தான் விற்கிறாரு, காஃபி தூள் தான் விற்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமன்னன் ஏன் வச்சுருக்காங்கன்னா, இது உதயநிதி ஸ்டாலின்கோ கிடையாது, வடிவேலுக்கோ கிடையாது. மாமன்னன்ற டைட்டிலே நம்மளுக்கு தான், ஒரு கிராஸ் ரூட்லேருந்து முன்னேற துடிக்கிற எல்லாருக்குமான டைட்டில் தான் இந்த மாமன்னன். நம்பர் ஒன் சேனல் ஆகணும் பாரு, நீயும் மாமன்னன், நீயும் மாமன்னன், எல்லாரும் மாமன்னர்கள். அது அந்த மாதிரி தான் ஒரு கதை எடுத்திருக்காங்க. சரி, இப்போது படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு சேரோட பிரச்சனை தான், அது பாலிடிக்ஸ் மூவி தான். உங்களுக்கு இன்டர்வியூக்கு அப்புறமா ஃபுல்லாக பொலிட்டிக்கல் லைன் தான். ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட வழியை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது இப்போது நான் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக சொல்கிறனால எங்களை வந்து இவங்க வந்து குரூப்பாக இருப்பாங்க. நாங்கள் அந்த டீம் கிடையாது. இந்த அளவுக்கு நாங்களாம் மண்சால், நானும் மண்சால், அவ்வளோ நீங்களும் மண்சால் தானே, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த படத்தில் லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சிங்கில் வந்து வடிவேல் சார் வந்து ஒரு சேரில் உட்காருவார். ஐயோ, அதெல்லாம் சேர் நோண்டி பாருங்கள், பங்கமாக இருக்கும் உங்களுக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன் டு த அர்த்தாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் அவரோட முடிவை மறுபரிசீலனை பண்ணும். ஏன்னா வந்து மினிஸ்டர் ஆகிட்டனால நடிக்க கூடாதுன்னு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது பண்ண தாக்கத்தியா அவருக்கு ஃபேம் வந்து இன்னுமே. இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மூவிஸ் தான். இப்போ இப்போ இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு படிப்பு விஷயத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இளைஞர்கள் எல்லாமே படிச்சுட்டு தான் வராங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கு வந்து படிப்பே மறுக்கப்பட்டு இருந்துச்சு. அவங்க படிக்கலைன்றது கதை கிடையாது, அவங்க படிக்கக்கூடாதுனே ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சி இப்போ இந்த திராவிட அரசியல் தான் உங்கள் எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறதுன்றது இப்போ படித்த இளைஞர்களுக்கே தெரியாதுன்ற. நான் அவனே வந்து இந்த திராவிட அரசியலில் தப்பு சொல்லுவான். அதுதான் இப்போ படித்த இளைஞர்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வர மீம்ஸை பார்த்தோம், இன்ஸ்டாவில் வர ஃபேக் மீம்ஸை பார்த்தோம் ரொம்ப கெட்டு போயிடறாங்க. இது மாதிரி ஆராய்ஞ்சு பாருங்கள், ஒரு திராவிட அரசியலை பற்றி தப்பாக சொல்கிறோன்னா அவங்க எப்போ நம்மளுக்கு உழைச்சாங்க, எப்படி உழைச்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம படிக்கிறதுக்கு காரணம் யார்? அன்றைக்கெல்லாம் துண்டை தூக்கி இடுப்பில் கட்டின்னு கோமத்தில் சொருகின்னு போனாங்க. இப்போ அப்படி போகிறோமா? யாருன்னா துண்டை கட்டணும் போகணுமா? நெஞ்ச நிமிர்
உயர்த்திக்கின்னு போகிறோம். இப்படிலாம் உயர்த்த வச்சது யாரு? இது நம்ம சேரர் சோழர் வரலாறுலாம் பேசணுமே. சேரர் சோழர்லாம் இருக்கும்போதே கூட கீழே இருந்தவன் கீழே தானே இருந்தான். எவனா சேரர் சோழராக மாறி முடிஞ்சிச்சா? மாறி முடிஞ்சிச்சா? இப்போ இன்னைக்கு கீழே இருக்கிறோம், ஒரு எம்எல்ஏ ஆகிறோம், ஒரு மினிஸ்டர் ஆகிறோம்னா எப்படி? அதுதான் திராவிட அரசியல். அதை புரியாத முட்டாள்கள் தான் வந்து இந்த மாதிரி ஃபேக் மீம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுவான். அதையும் வந்து படித்த இளைஞர்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. தயவுசெய்து ஒரு மீம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதை ஆராயுங்க, ஆராய்ஞ்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முந்தைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீ பழைய வீட்டிலலாம் பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு போட்டு போர்டு தொங்கும், தொங்குமா தொங்காதான், அட்வொகேட்டுன்னு போட்டு போர்டு தொங்கும். இப்போ எங்கன்னா தொங்குதா பிகாம்க்குலாம்? ஏன்னா தெருவுக்கு தெரு, ஏன் தெரு? ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னா 100 வீட்டில் இருக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்கான். இது எப்படி நடந்துச்சு, எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் சமூக நீதி, அதுதான் திராவிட அரசியல். அதனால் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சு நம்ம படித்த பசங்க உணர்ந்து நடக்கணும். சும்மா ஏதோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகக்கூடாது. படம் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபார் எனக்கு நெகட்டிவ் என்னென்னா, இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான். சில முகம் சுழிக்கிற சீன்ஸ் இருக்குது. முகம் சுழிக்கிற சீன்ஸ்னால் உங்களுக்கு வல்காரிட்டி கிடையாது. ஒரு அனிமல்ஸை கொள்கிறாங்க, ஒரு நாயை கொள்கிறாங்க, ஒரு பண்ணியை கொள்கிறாங்கன்னா அந்த ரத்த கரையிலேயே நம்மளை ஒரு 2 மினிட்ஸ் கேமரா ஒரு ரோல் ஓவர் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, கீர்த்தி சுரேஷை இவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட கருத்து இது, நம்பர் எடுத்து பார்த்தாங்க எனக்கு. ஏன்னா இந்த கீர்த்தி சுரேஷ் எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு சில பேரை பார்த்தா ஒரு இரிட்டேட் ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு கீர்த்தி சுரேஷை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. அந்த பொண்ணு வரும்போது எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஏண்டா இந்த பொண்ணை போட்டு, தனிப்பட்ட கருத்து தாங்க, ஏண்டா இந்த பொண்ணை போட்டு என் உயிரெடுக்கிறி. அந்த பொண்ணு வரும்போதுலாம் நான் அந்த பொண்ணு வரும்போதுலாம் லெஃப்டில் திரும்பிக்கிட்டேன். போன வாட்டி என்னடனா பார்த்த படத்தில் வாணி போச்சு அழகான பொண்ணை போட்டு அவ்வளோ கேவலமாக காட்டிருக்கீங்க. அந்த பொண்ணை மேக்கப் கீக்கப் போடாமல் இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த படத்து ஹீரோயின்ஸ்க்கு நம்மளுக்கு செட் ஆக மாட்டுது போல. வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.